செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீர்வாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பொன்னமராவதி வர்த்தக வணிக பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் வந்து கோடை காலம், ரொம்ப வெயில் தாக்கம் அதிக அளவுல இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி போயாகணும், ஃப்ளைட் புக் பண்ணுங்க. வர்த்தக வணிக பெருமக்கள், சாலையோர வியாபாரிகள், அன்றாடம் பிழைக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப சந்தேகக்குரிய ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த கோடை காலத்தில் கடந்த ஆண்டெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, இந்த ஆண்டு அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியல. இந்த கோடை காலத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் மழை பெஞ்சிருக்கு. இப்போ இந்த தொடர்ச்சியாக அந்த வெயில் தாக்கம் அதிகரிக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஒரு 4 மாநிலங்களில் வந்து இந்த வெயில் தாக்கத்தினால வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த தருணத்தில் பார்க்குற பொழுது பொன்னமராவதி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வர்த்தக வணிக பெருமக்களும் இந்த வெயிலை எந்த அளவுக்கு சமாளிக்கிறாங்க, இந்த வெயில் தாக்கத்தினால அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கான வீடியோ வந்து இன்றைக்கி பொன்னமராவதியில் இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள்லாம் சந்தித்து மருத்துவர்களையும் சந்தித்து உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை இந்த கோடை காலத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல அற்புதமான கருத்துக்களை வந்து நீங்கள் கொடுக்க போகிறாங்க. அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உழைக்கிற மக்களுக்கு என்ன இருக்குதுங்க, ஒண்ணுமே இல்ல. வெளியில வெயில் வெயில்ன்னு பூரா மேலில இருந்து கீழே இருந்து மேல இருந்து கீழே வரைக்கும் உச்சாங்கல உச்சந்தால வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. கல 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 காந்தது. ஒரு நாளைக்கு நானு 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், அப்பதான் சமாளிக்க முடியுது. இது என்ன பிரமாதம், இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சப்பா, சரியான வெயிலா இருக்கு. இந்த வெயில எப்படி தாங்குறேன்னு தெரியல. நீங்களும் 5 லிட்டர் தண்ணி அவசியம் குடிக்கிறீங்க. தண்ணியே இல்லைங்களே, வாங்கிதான் குடிக்கிறாங்க 20 ரூபாய்க்கு. அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். கோடை வெயில் வந்து தாக்கு பிடிக்க முடியல. என்ன பண்றது, வயிறு வளர்க்கணுமே சாமி. வெயிலின் தாக்கம் இனிமேல் அதிகமா இருக்கும். நல்வாழ்த்துக்கள். வெயில் பயங்கரமா இருக்கு. வெயிலுக்காக ரொம்ப செலவு போட்டு இந்த பொதுமக்கள் பொதுமக்கள் புனித நீரை அனாவசியமா செலவழிக்கிறதுனால அத நிர்வாகத்தின் சார்பில் அதை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி, வீட்டுக்கு போய் வீட்டில் வந்து நகரில் இருங்க. நேற்றுலாம் வந்து 107-108 டிகிரிக்கு வந்துருச்சு. ஆனால் இங்கே வந்து சிறு குறு விவசாயிகள்லாம் பார்த்து வெயிலுன்னு பார்க்காம அவங்கள சந்தித்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் நாங்கள் கேட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் 10 பேர், நாங்கள் 2 பேர், யார் வெளில போகிறாங்கன்னு பார்க்கலாமா? வெயில் கொடூரமாக இருக்கு. ஒரு வார காலம் கட்டடத்தின் உள்பகுதி வேலைகளை தொழிலாளர்கள் வைத்து செய்வது நலம். உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். சில பேருக்கு வந்து வாந்தி அந்த மாதிரி வந்து வரலாம், மயக்கமும் வரலாம். மக்களே எப்படி திங்கிறான் பாருங்க. இந்த அளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்சை நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்பு கிளிக்கிய. We'll be right back.
வணக்கம். என் பேர் வந்து எஸ்கேஎஸ் பழனியப்பன், பொன்னமராதி வர்த்தக சங்க தலைவர், மாநில இணைச் செயலாளர். ஆமாம், அதாவது வந்து இப்போ அரசாங்கம் மற்றும் ஊடகங்கள் சொல்லியபடி வெயில் வந்து வெயிலினுடைய தாக்கம் வந்து மிக கடுமையாக இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் முதியவர்கள் வந்து பல பேர் இறந்துருக்காங்க, குழந்தைகள் வந்து ரொம்ப அவசரப்படுறாங்க. வியாபாரிகள் வந்து எங்களுக்கு வந்து காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே மக்கள் நடமாட்டம் குறைஞ்சி போனதுனால வியாபாரம் ரொம்ப கடுமையாக பாதிச்சிருக்கு. மக்களும் வந்து காலைல 11 மணிக்குள்ளே கடை வீதிக்கு வர்றாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் பழையபடி கடை வீதிக்கு வர்றாங்க. இந்த ஒரு 5-6 மணி நேரங்கள் வந்து சும்மா கடையை திறந்து வச்சு நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து மக்கள் அனைவருமே இந்த சூழ்நிலையை, கால சீத சூழ்நிலையை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை தயார்படுத்தி கொள்ளணும். குறிப்பாக வந்து ட்ரெஸ்ஸு வந்து காட்டன் புடவை, காட்டன் ஷர்ட்டுகளை அணிவிக்கணும், பாலிஸ்ட் உபயோகிக்கக்கூடாது, குழந்தைகளை வெளியில் கூட்டிக்கிட்டு போக வேண்டாம். ஆமாம், அப்புறம் வந்து ஓய்வு எடுத்து கொள்ள வேண்டும். நிறைய வந்து மோர், பானக்காய் இந்த மாதிரி குளிர்ச்சியான பதநீர் இந்த மாதிரி குளிர்ச்சியான பானங்களை அறிந்து மக்கள் அனைவரும் தங்களுடைய உடல்நிலையை வந்து பார்த்து கொள்ள வேண்டியது. ஏன்னா இதில் வந்து பலதரப்பட்ட நோய்கள் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மதே வந்து நம்ம உடல்நிலையை நம்ம பார்த்துக்கணும். அதனால் அதிகமாக 11 மணிக்கு மேலே வெளியில் யாருமே அத்தியாவசிய தேவை இல்லாமல் வெளியில் அலைய வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். குறிப்பாக வியாபார பெருமக்களும் சரி, வாடிக்கையாளர்களை அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா வசதியும் செய்து கொடுத்து தொழிலினுடைய முன்னேற்றத்தை நம்ம பெருக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது. நிறைய கடைகளில் இப்போ வந்து ஏசி போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி அந்த வசதியை செய்து கொடுத்தாலும் ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். வாய்ப்புக்கு நன்றி. சதாசிவம், அரசு மருத்துவமனையில் 30 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மருத்துவர். உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்மளுக்கு வெயில் எவ்வளவு தூரம் கொடுமையாக நம்மளை தாங்கி கொண்டிருக்கின்றது என்று. இப்போ டிவிலாம் பார்த்தோம்னா வெப்ப அலை வீசும் என்று நம்மளை எச்சரிக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நாம் மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அரசு மருத்துவனாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், முதலில் உங்களுடைய வேலைகளை எல்லாம் காலையிலிருந்து 10 to 11 மணிக்குள் முடித்துவிட்டு நீங்கள் நிழலான இடத்துக்கு வீட்டுக்கு திரும்பிவிடுங்கள். 11 மணிக்கு மேல் 3-4 மணி வரைக்கும் கூடுமான வரையில் வெளியில் சுற்றுவதை, வெளியில் திரிவதை குறைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நமது வெயிலானது நம்ம உடம்பில் படுகின்ற பொழுது நம் உடம்பில் உள்ள தண்ணீர் சத்து ஆவியாகி போய் கொண்டிருக்கிறது. நாம் வந்து எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் நாம் காம்பன்சேட் பண்ண முடியவில்லை, அந்த அளவுக்கு நம்மளை வெயில் தாங்கி கொண்டிருக்கிறது. ஆகையால் அது காமர்சியல் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது தான் 5 லிட்டர் வரை குடிக்கணும். இன்னும் ஈவன் முடிந்தால் அதற்கு மேலே குடிக்க வேண்டாம். நம்ம செய்கின்ற வேலையை பொறுத்து எவ்வளவு தண்ணீர் நம்மளுக்கு ஆவியாக போகிறது, எவ்வளவு வேர்வையாக இருக்கிறதோ அதனால் அந்த வகையில் நம்ம தண்ணீரை அதை வந்து நம்ம காமர்சியல் பண்ண வேண்டும். குடிக்க வெளியில் போகிற தண்ணியை அளவை அதுக்கு நீர் ஆகாரங்கள் நிறைய குடிக்க வேண்டும். என்ன குடிக்க வேண்டும்? ஜூஸ் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், நொங்கு சாப்பிடலாம், அது இல்லாமல் சாதாரண தண்ணி குடிக்கலாம். வீட்டில் நம்ம சோறாக்கணும் வடித்த தண்ணி, கஞ்சி தண்ணி அதெல்லாம் நிறைய குடிக்கலாம். கூடுமான வரைக்கும் அசைவ சாப்பாடுகளை இந்த நேரத்தில் நம்ம வந்து குறித்து கொள்வது நல்லது. ஏனென்றால் அசைவ சாப்பாடு சாப்பிட்டு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் இன்னமும் நம்ம நிலைமை இன்னமும் மோசமாகிவிடும், நீர்ச்சத்து அதிகமாக போய்விடும் வழியில். ஆகையால் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். நீர்ச்சத்து உள்ள ஆகாரங்கள், வெள்ளரிக்காய், சுரக்காய் அந்த மாதிரி ஐட்டங்கள், வாழைத்தண்டு அந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய சாப்பிட வேண்டும். ப்ளஸ் வந்து தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும். வெளியில் போவதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். அதனால் தான் பொது சுகாதாரத்துறையில் கூட இப்பொழுது சமீபத்தில் சுகாதாரத்துறை இயக்குநர் அவர்கள் சுகாதார பணியாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தடுப்பூசி போன்ற பணிகளை, முக்கிய பணிகளை காலையில் 11 மணிக்குள் செய்துவிட்டு நீங்கள் குழந்தைகளை, பெற்றோர்களை வீட்டுக்கு சீக்கிரம் அனுப்பிவிடுங்கள் என்று. அந்தளவுக்கு அரசாங்கம் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது.
ஆகையால் தாங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோடை காலத்தை வலியுறுத்தி இப்போ அதிகமாக மக்கள் எந்த அளவுக்கு பானைகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, மருத்துவர்கள் வந்து ஆலோசனை வழங்குறாங்க, இந்த மண்பானையில் வந்து தண்ணி ஊற்றி குடித்தோம்னா பாரம்பரிய முறையில் இயற்கை முறையில் இதில் ஊரணி தண்ணி வச்சு குடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை வலியுறுத்தி நம்ம பானையெல்லாம் அதிகமாக வாங்குறாங்களா சொல்லுங்கள். இந்த காலத்திலேருந்து இப்போ வந்து வெயில் காலம் கோடை காலத்திலேருந்து இப்போ அதிகமாக பானை கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டுருக்காங்க. ஆமாம், அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ஒரு சில பேர் வருவாங்க, இப்போ வந்து அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. கோடை காலத்தை தணிக்கிறதுக்கு பானையில் ஜில்லுன்னு தண்ணி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ வந்து அதிகமாக வாங்கி மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நாட்களில் உள்ள வியாபாரத்துக்கும் இப்போ உள்ள ஜில்ல குடிக்கிறது உணவாக பானை தண்ணிங்கிறது வந்து ஒரு இயற்கையான முறை. அது வந்து ஃப்ரிட்ஜுங்கிறது வந்து செயற்கையான முறை தான். இது வந்து நார்மலாக வந்து எந்த உடம்புக்கும் வந்து எந்த வியாதியும் கிடையாது. நார்மலாக எப்போவும் கார் பண்ணி கொடுக்குறாங்க, கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், நல்லா அதிகமாக நல்லா இருக்கும். அது அனைவருக்கும் காலை வணக்கம். நான் டாக்டர் அருண்குமார், புளிப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அலுவலராக பணியில் உள்ளேன். இப்போ வந்து நம்ம அதாவது என்னென்ன ஒரு இக்கட்டான ஒரு இன்னல் வந்து நம்ம எல்லாரும் வந்து அன்றாட வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து என்னன்னு பார்த்தோன்னா வெயில். வெயில் அளவுக்கு அதிகமான ஒரு வெப்பம் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தில் நம்ம வந்து இதுவாகிட்டு இருக்கோம். ஸோ அதாவது
வெப்பம் வந்து நம்ம உடம்புல வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்மளால் வந்து தாக்க பிடிக்க முடியும், எவ்வளோ தூரம் வந்து நம்ம இருந்தோம். எல்லா வருஷமும் தான் வந்து சம்மர் வந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லா வருஷமும் இல்லாதது ஏன் இந்த வருஷத்தில் மட்டும் நம்ம வந்து அதிகமாக சொல்கிறோம், எல்லாரும் வந்து இதை வந்து இதுவாக சொல்கிறாங்க. சரி, ஏன் எதுக்காக அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, வழக்கமான ஒரு வெப்பநிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 டிகிரி அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமாக வந்து ஒரு சம்மர் சீசனில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து எல்லோரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஆனால் இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் 104 டிகிரிக்கு மேலே தான் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அந்த 104 அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஹீட் வேவ் ஆனது வந்து இப்போ இந்த ஒரு தொடர்ச்சியாக இந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறது இந்த ஒரு வாரத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அது சம்மந்தமாக நம்மளுக்கு மஞ்சள் அலர்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெம்பரேச்சரில் வந்து நம்ம வெளியில் வந்து செல்லும்போது நம்ம உடம்புல வந்து என்னென்னவான மாற்றங்கள் வந்து நம்ம வந்து எதிர்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தலை சுத்தல், டயர்ட்னஸ் அதிகமாக வந்து ஒரு மாதிரி படபடன்னு வர்ற மாதிரி, ஜில்லுன்னு வேர்த்து, சில பேருக்கு வந்து வாந்தி அந்த மாதிரி வந்து வரலாம், மயக்கமும் வரலாம். சின்ன குழந்தைங்களாக இருக்கும் பட்சத்தில் இது அப்படியே நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா வந்து அன்கான்ஷியஸ் ஆகி சில நேரம் வந்து டெத்து வரைக்கும் கூட போகலாம். ஸோ அதனால் வந்து இதை வந்து யாரும் பரிச்சயமாக நினச்சிட வேண்டாம். ஸோ நம்மளோட வேலைகள் எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 11 மணி அந்த ரேஞ்சிலே வந்து நம்ம முடிச்சுட்டு 12 to 4 வந்து யாரும் பெருசாக வெளியே வராமல் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு நிழல் பகுதியில் குளிர்ச்சி அதிகமான உள்ள ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து இருக்கிறது தான் இதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு உண்டான ஒரு வழி. ஸோ அது போக வந்து நம்ம நீர் ஆகாரங்கள் வந்து ஜென்ரலாக வந்து எல்லோரும் நிறையா எடுத்துக்கணும். ஸோ தண்ணீர் வந்து அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கணும், 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டராவது வந்து ஆவரேஜாக எடுக்கணும். ஸோ ஈஸியாக நம்ம எல்லாருக்கும் வந்து கிடைக்க வேண்டியது இந்த டயத்தில் வந்து நம்ம பார்த்தோன்னா மோர் குடிக்கலாம். ஸோ அது போக வந்து லெமன் ஜூஸ் வந்து பெஸ்ட்டு, ஏன்னா அந்த மசில் கிராம்ப் வந்து இதில் வந்து அதிகமாக, அதாவது இந்த சதப்பிடிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு வெயில் ஜாஸ்தியாக போயிட்டு வரும்போது வேர்வை உப்பு நீர் ஆனதை வந்து வெளியேறணும். ஸோ அது வெளியேறினதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னா, ஸோ இதை வந்து நமக்கு ஈடுகொள்கிறதுக்கு தான் வந்து லெமன் ஜூஸ் குடிக்க சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்லேருந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ORS உப்பு கரைசல் வந்து கலந்து எல்லா கவர்மெண்ட் இதுலேயுமே வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்னும் கூடுதலாக வந்து நம்ம பருகும்போது நம்மளோட அந்த உப்பு நீர் ஆனது வந்து அதையும் வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். எல்லோரும் வந்து பாதுகாப்பாக இருப்போம். மரம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து நடணும். கேட்டுக்கிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஒன்றிய செயலாளர், சாலையோர வியாபாரிகள் சங்கம், பொன்னமராவி. இந்த வெயிலின் தாக்கத்தில் பார்த்திங்கன்னா, பொன்னமராவியில் இருக்கக்கூடிய பொன்னமராவி மற்றும் இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலையோரத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, தலைச்சுவமாக வியாபாரம் செய்யக்கூடியவங்க, வண்டிகளை வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவங்க இந்த வெயிலினால் கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. இதிலிருந்து தவிர்த்துக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஆனால் எல்லாருக்கும் வயிறு இருக்குது. சாயங்காலம் ஆனால் அந்த அடிப்படையில் எவ்வளோ வெயில் தாக்கம் இருந்தாலும் அதில் வேறு வழி இல்லாமல் சாலையோர வியாபாரிகள் வந்து கடும் சிரமத்தோட வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசு இவங்களுக்கு தகுந்த உதவிகள் வழங்கணும், மருத்துவ உதவிகள் வழங்கணும்.
வணக்கம். பொன்னமராதி வர்த்தகர் கழகத்தின் பொருளாளர் பி எல் ராமஜெயம் ஆகிய நான் இந்த வெயிலின் தாக்கத்திற்கு பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். வழக்கத்தை விட இந்த ஆண்டு வெயில் மிக அதிகமாக இருப்பதால் அவரவர்களும் முடிந்தளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், தண்ணீர் நிறைய அருந்த வேண்டும், உடல் நீர்ச்சத்து குறைபாடு வரக்கூடாது, ஆகவே குறைந்தது ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அளவு தண்ணீர் சாப்பிடணும் என்று சொல்லுகிறார்கள். முடிந்த அளவு பானை வாங்கி வைத்து கொண்டு அதில் ஊற்றி வைத்து தண்ணீரை அருந்தினால் மிகவும் நல்லது. காட்டன் உடைகளை மட்டுமே அணியுங்கள். வெளியில் செல்வதை முடிந்தளவு மதிய நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்கலாம். உடை அல்லது உடையை கொண்டு போகலாம், தலைக்கு தொப்பி அணிந்து செல்லலாம், வெயிலின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம். இளநீர், நுங்கு, வெள்ளரிக்காய் போன்ற இயற்கையான நீர்ச்சத்து மிகுந்த ஐட்டங்களை படுகலாம், சாப்பிடலாம், உடலுக்கு நன்மை பயக்கும். கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் போன்றவற்றை தவிர்க்கலாம். உடலின் உஷ்ணத்தை குறைப்பதற்கு காலை மாலை இருவேளையும் குளிர்ந்த நீரில் குளிக்கலாம். முடிந்தவரை நிழலில், வெயிலில் வேலை பார்ப்பவர்கள் கூட அவ்வப்பொழுது நிழலில் சென்று சற்று ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. வெளியூர்களிலிருந்து வருபவர்கள் கூட அதிகாலையில் புறப்பட்டு 9 மணிக்குள் பொன்னமராதி வந்து தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு 11 மணி அளவில் தங்கள் இருப்பிடம் செல்லுமாறு பார்த்துக் கொள்ளலாம். அல்லது மாலை 4 மணிக்கு மேல் வந்து தங்கள் பொருட்களை வாங்கி கொள்ளலாம். அது உங்களை வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும். அதே போல வியாபாரிகளும் வெயிலின் தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்கு பேனல் குட்டைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். வெளியில் சொல்லும் பொழுது குடை போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். நீர் அதிகமாக அருந்துங்கள். நீர் மோர் மிகவும் நல்லது. இளநீர் அருந்தலாம், நுங்கு சாப்பிடலாம். அதை இயற்கையாக உள்ள உஷ்ணத்தை குறைக்கும் வகைகளை பயன்படுத்திக் கொண்டு வெயிலின் தாக்கத்தை குறைத்து அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இப்போ முதல்ல இருந்து வியாபாரத்தை விட இப்போ எப்படி இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குது, டாக்டர் எல்லாம் ரொம்ப அறிவுறுத்துகிறாங்க இந்த மாதிரி குளிர் பானங்கள் மட்டும்தான் இப்போ இந்த நேரத்தில் இருந்தாலும் வெயில் அதோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ உங்களுக்கு வியாபாரம் முதல்ல இருந்த மாதிரி இருக்கா இல்லை இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைண்ணா, கிளைமேட் வந்து இப்போ கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அதிகமாக இருக்கனால ஓரளவு முதல்ல இருந்த விட இப்போ கொஞ்சம் ஓரளவு நல்ல வியாபாரம் ஓடுது, பரவாயில்லாமல் இருக்கு. ஒரு சில ஆளு டாக்டர் சொன்னாங்க எங்களுக்கு வந்து காலையில் விருவத்தில் குடிக்க சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் தொடர்ந்தீங்க நல்லது அப்படிங்கிறாங்க. நம்ம சின்ன பிள்ளைங்களா வச்சுருந்தாலும் ஸ்கூலுக்கு அனுப்பி வரது லேட் ஆகுது, டாக்டர் கொஞ்சம் வயது நல்ல முறைகள் சொல்கிறாங்க, அதனால கொஞ்சம் உடம்பு ஹெல்த்தாக இருக்கும், ரத்தம் சுத்திகரிப்பு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல விட இப்ப பரவாயில்ல போயிட்டு இருக்கு, யாரும் கொஞ்சம் பரவாயில்ல, கஸ்டமர் அதிகமா இருக்காங்க, வெயிலோட தாக்கம் வந்து இன்னும் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் டாக்டர் எல்லாம் எச்சரிச்சிருக்காங்க. பொன்னமராவதி ஏரியாலயே ரொம்ப எல்லாரும் ஒரு சாதாரண ஒரு ஒரு அட்டையை கூட தலையில வச்சுட்டு போற அளவுக்கு வெயில் அதிகமாயிட்டு போயிட்டு இருக்காங்க. போன மாதத்துக்கு விட இந்த மாதம் கொஞ்சம் யாரும் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களோட அதே வியாபாரத்தை வச்சுதான் வெயிலோட அதே நாம கண்டுபிடிக்க முடியும். வணக்கம். உன்னமராதி விஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் வி நாகராசன் பேசுகின்றேன். இன்று தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்களை தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் வர்க்கத்தினர்களுக்கும் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை கட்டுமான பணித்துறையின் சார்பாகவும் உன்னமராவதி கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் சார்பாகவும் முன்னாள் தலைவர் என்ற முறையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் கட்டுமானத்துறைக்கு ஒரு சோதனையான வருடமாக இருக்கின்றது, அதாவது வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கின்றது. இதனால் தொழிலாளர்கள் கட்டடங்களில் வேலை பார்ப்பதற்கு மிகவும் சிரமப்படுகின்றனர். இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கட்டட வேலைகள் மிகவும் சுணக்கமாக இருக்கின்றது. காலையிலே வெயில் அதிகமாக இருக்கிறது காரணத்தினால் கட்டடங்களின் வெளிப்புற வேலைகளை செய்ய சொல்கின்றோம் தொழிலாளர்களை. வெயில் கூடுதலாக இருக்கும் நேரங்களில் கட்டடங்களில் உள்பக்கம் வேலைகளை செய்ய சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக வருகின்ற ஒரு வார காலம் கட்டடத்தின் உள்பகுதி வேலைகளை தொழிலாளர்களை வைத்து செய்வது நலம். அதுபோக கட்டிடத்தில் முன்னெச்சரிக்கையாகவே தொழிலாளர்களுக்கு இந்த வெயிலின் தாக்கத்தை சமாளிப்பதற்கு அதற்குரிய முன் ஏற்பாடுகளை செய்து வைத்திருப்பது மிகவும் அவசியம் என்று நினைக்கின்றேன். அதற்போக தொழிலாளர்கள் இந்த ஒரு வார காலம் வெளிப்புற வேலைகளை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று பல்வேறுபட்ட அமைப்புகள் கூறி வருவதன் காரணத்தை முன்னிட்டு இந்த வேலைகளை தற்காலிகமாக நிறுத்தி உள்பக்கம் கட்டுமான பணிகளை செய்ய அவசியம் தேவைப்படுகின்றது. அதற்கு போக பொதுமக்களும் மருத்துவர்களினுடைய தொடர் ஆலோசனையை கேட்டு
இந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்து தாங்களை பாதுகாத்துக் கொண்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கடுத்தாற் போல் இந்த வருடம் பொதுவாக வெயில் கூடுதலாக இருப்பதால் கட்டுமான பணிகளில் வெப்பத்தை தாங்கக்கூடிய மெட்டீரியல்களை பயன்படுத்தி கட்டுமான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்றும், கட்டுமானம் நடக்கும் பொழுது கட்டிடத்தை சுற்றி போதுமான இடைவெளி அமைத்து கட்டுமான பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்றும், முடிந்தால் கட்டுமான பணிகளுக்கு முன்னால் நிழல் தரும் மரங்களை நட்டு வைத்து பிற்காலத்தில் அவை வெப்பநிலை பருவநிலையை சமாளிப்பதற்கு உதவும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கட்டிடத்தினுடைய உள்பகுதியிலே குளிர்ச்சி தரும் வகையில் பழைய முறைப்படி இந்த யானை அடிக்கல், சுண்ணாம்பு கலவை கொண்டு பூசுதல், செங்கலை பயன்படுத்தி கட்டுதல் போன்ற மெட்டீரியல்களை பயன்படுத்தினால் கட்டடத்தின் உள்பகுதியில் ஏற்படும் வெப்பநிலையை சமாளிக்கலாம் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் வருங்காலங்களிலே கட்டுமான பணிகள் நடக்கும் பொழுது முன்கூட்டியே இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதை சமாளிப்பதற்கு அதற்கு ஏதுவாக கட்டுமான பணியை அமைக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
பொன்னமராவியில் வாழும் அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து வணிக நிறுவனங்களுக்கும் அங்கே கடையில் வேலை பார்க்கும் என்னுடைய அன்பு நண்பர்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஒரு உழைப்பாளியாக இருந்து இந்த லெவலுக்கு வந்தவன், நீங்களும் உழைப்பாளியாக இருந்து என்னுடைய நிலைமையோடு இன்னும் நல்லா வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பொன்னமராவியில் அதிகமான வெயில் தொல்லைகள் இருப்பதால் பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளையும் தாங்களும் பாதுகாத்து கொண்டு நீர்நிலைகளை நல்லபடியாக வைத்து கொண்டு நல்ல குடிநீர் சுத்தமான நிலையை குறித்து உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ள என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். வெயில் கடுமையாக தான் இருக்கு. வெப்ப வேலையிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு அவங்கவுங்க வீடுகளில் வெயில் கடுமையாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருங்க, தண்ணி நிறைய குடிங்க, மரம் அதிகபட்சமாக உள்ள இடங்கள் தான் நீங்கள் வெயில் இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். பாத்திரம் கடை வச்சுக்கோங்க. நான் முன்னாள் தலைவர், லயன்ஸ் கிளப்பில் உள்ள இருக்கேன். பாஸ்கரன் என் பேர். பாத்திர கடை நடத்திட்டு போயிருக்கேன், பொன்னமராவியிலே இருக்கு. இன்றைக்கி நம்ம பானை கடைக்கு பார்த்திங்கன்னா வந்து காரை சேனா நல்ல பாடகர் இன்றைக்கி வந்து பானை வாங்க வந்திருக்காரு. இந்த பானை எதற்காக வாங்க வந்திருக்காரு, அதோட நன்மைகள் என்னங்கிறத இப்போ சொல்லுவார், கேளுங்க. அதாவது இந்த கோடை காலத்தோட இந்த உஷ்ணத்தை வெப்பத்தை நம்ம வந்து உடல் சூட்டை தணிக்கணும்னா இதில் இந்த பானையில் தண்ணி ஊற்றி குடித்தா நம்மளுடைய நீர் சத்து இழப்பெல்லாம் வந்து சமாளிக்க முடியும். ரெண்டாவது வந்து இந்த குறிப்பிட்ட நாட்களில் வந்து வெயிலின் தாக்கம் இனிமேல் அதிகமாக இருக்கும். இப்போவே வளர்ந்துருக்குன்னா இனிமேல் சுத்தரிக்கும் கத்திரிய வெயில் இதெல்லாம் இனிமேல் தான் இருக்குது. அதனால் பானையில் தண்ணி ஊற்றி இதை நம்ம குடித்து வந்தோம்னா உடலில் வந்து உஷ்ணத்தை தணிக்கலாம். குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி கொஞ்சம் இந்த வெயில் சூட்டை தணிக்கிறதுக்கு இது ஒரு வழி தான் சிறந்தது. இதை விட சிறந்த வழி எதுவும் கிடையாது. இந்த இயற்கை முறையிலான இந்த பானையை வந்து இன்னைக்கு நீங்க வாங்க வந்திருக்கீங்க, இன்னையிலேருந்து குடிச்சு பயன்படுத்த போறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சேனா அண்ணனுக்கு. நன்றி, நன்றி இளையராஜா, வாழ்த்துக்கள். நன்றி.
பொன்னமராவதி பொதுமக்களுக்கு வருகிற காலங்களில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தயவுசெய்து காலையில் 11 மணிக்குள்ளே எல்லா நீங்கள் உங்களுடைய சுயத்தேவையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் வீட்டில் வந்து நகரில் இருங்க. 4 மணிக்கு மேலே வெளியே வாங்க. வெயிலோட கோர தாண்டவம் இன்னொரு 15 நாளைக்கு அதிகமாக இருக்கு. அதனால் தயவுசெய்து எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருங்க, உடல் ஆரோக்கியத்தோடு இருங்க. நன்றி. தேமுதிக நகராட்சியில் முகமது ரஃபி. வெங்காயம் எங்கிட்டு போறோம் நாங்கள்? வெங்காயத்தை என் பேர் ஆர் ராமன், ஜெயநேரன். இப்போ பிரியாணி கடை வெயில் தாங்க முடியாமல் இருக்குது. என் குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரியாணி கிட்டால் தான் எங்களுக்கு குடும்பத்தை ஓட்ட முடியும். கஷ்டம் இல்லாமல் இந்த வருஷம் ஓவர் வெயிலுங்க, எந்த வெயிலுமே தாங்க முடியாமல் இருந்தால் பிள்ளைய பூரா ரொம்ப சிரமப்படுத்தும். கடை தெருவுக்கு போக முடியாது, வர முடியாது. போக்குவரத்து அம்சம் எதுவுமே சரியில்லை. இந்த வெயில் கிட்டால் தான் எங்களுக்கு இப்போ பழைக்க முடியும், கொண்டு போய் பழக முடியும். வெயில் ஓவர், இந்த வெயில் வந்து வியாபாரம் பண்ணணும் சார். வியாபாரம் பண்ணி கொண்டு போய் காப்பாற்றணும். ரொம்ப சிரமமாக இருக்குது சார், வெயில் ஓவர் தாக்கும். இந்த வெயிலை நிறுத்தாமல் பொறுப்பேற்றாமல் வேலை பார்க்க வேண்டியா இருக்குது, வியாபாரம் பண்ண வேண்டியா இருக்குது. அப்துல்லா, காங்கிரஸ் சங்க செயலாளர், பொன்னமராவதி. கடந்த 15 நாட்களாக வெயில் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. இதற்கு சரியாக ஒரு 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரையும் கொஞ்சம் வெளியில் வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி அங்கங்கே தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் வச்சு கொஞ்சம் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இந்த ஆர்ஓ வாட்டருக்கு எவ்வளோ அரசு தரப்புலையும் போட்டிருக்காங்க, தனியாரும் போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் செயல்பட வைக்கணும். அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுது. அந்த தண்ணி சப்ளை இருந்தால் இன்னும் கொஞ்சம் பொதுமக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். மற்றபடி கொஞ்சம் வெளியில் வராமல் இருந்து தவிர்த்துக்கிறது நல்லது. நன்றி. இந்த மே தின அனைவருக்கும், அனைத்து தொழிலாளர்களுக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா உழைக்கிறாங்க, நல்லா உழைக்கணும். வெளியில் பார்க்குறவங்கலாம் நல்லா உழைக்கிறாங்க, அவங்களுக்குலாம் இந்த அன்பான மே தின வாழ்த்துக்கள். இன்றைய தினம் மே 1 தொழிலாளர்களும் இந்த உலகமெங்கும் பல்வேறு துறையிலேயும் பல்வேறு அமைப்புகளிலேயும் அதிகப்படியான தொழிலாளர்கள் இந்த வெயிலின் கூட பார்க்காம கடுமையாக உழைக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து கடுமையான வெயில் என்று அறிவிச்சிருக்காங்க. இந்த வெயிலையும் உழைக்கிற உழைப்பாளர்களுக்கு உழைப்பாளர்களும் தொழிலாளர்களும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு வந்து மே 1 இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூனியன் ஆஃபீஸ் அருகில் இருக்கக்கூடிய 55 கார் சர்வீஸ் சென்டரில் இருக்கிறோம். அந்த தொழிலாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த வெயில்னு பார்க்காம கடுமையாக எல்லா இடத்துலையும், இங்கே மட்டும் இல்லாமல் இந்த பொன்னமராவதி பகுதி இல்லாமல் இந்த புதுக்கோட்டை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, இந்த உலகம் எங்கும் அனைத்து மாவட்டங்களையும் எல்லா இடத்துலையும் வெயிலில் எல்லாம் கடுமையாக வேலை பார்க்குறாங்க. இந்த வெயில் அதிகரிக்கக்கூடிய இந்த சூழல்லையும் உழைப்பு கடுமையாக உழைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மே 1 தொழிலாளர்கள் நல்வாழ்த்துக்கள். தொழிலாளர்கள் நல்வாழ்த்துக்கள். இந்த வெயிலோட தாக்கம் தான் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது. எங்களோட உழைப்பு முழுமையாக கொடுக்குறோம், மக்களுக்காக பணியாக செய்யணும். அனைவருக்கும் தொழிலாளர்கள்
நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மே 1 தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெப்பநிலை அதிகமாக இருப்பது குழந்தைகள் நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தங்கள் உடம்பு போய் சரி செய்வதற்கு வெயிலில் அலைவதை தடுத்துக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். எப்போதுமே எந்த நேரத்திலும் சேஃப்டியாக இருக்கணும். நல்ல தண்ணீர் நிறைய பயன்படுத்திக்கணும். 90% தண்ணி எடுத்துக்கணும். மக்கள் வந்து அதிக வெளியில் வந்து நடமாட்டுறதை குறைச்சிக்கணும். இந்த நேரத்தில் பல மடங்கு வெப்பநிலை வந்து கூடிட்டு இருக்குது. அதனால் மக்கள் நிறைய பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குது. முன்னெச்சரிக்கையாக நல்லபடியாக அது கரெக்டாக எடுத்துக்கணும். தண்ணி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 90% தண்ணி எடுத்துக்கணும். அதனால் எப்போதுமே மக்கள் வந்து வெளியில் வந்து அதிகம் நடமாட்டம் இப்போதைக்கு குறைச்சிக்கணும். வெப்பநிலை காரணமாக அதிகம் வெளியில் நடமாடினால் உடல்நிலை பாதிக்கப்படுது. உடல்நிலை பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் வந்து வெயில் தாக்குதலின் காரணத்தினால அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெளியில் நடமாட்டங்கள் குறைக்கிறது நல்லது. மக்கள் மத்தியில் அதை தான் நாம் சொல்லிட்டுருக்கான். கொடுக்கலாம் முத வந்து மயக்கம் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள ஃப்ளாட்டாக படுக்க விட்டணும். முதல் கண்டிஷன் வந்து படுக்க விட்டு தண்ணி மெதுவாக மூஞ்சில் வந்து தண்ணியை தெளித்து விட்டு தொடச்சி விடணும். அடுத்து தண்ணீர் தாகம் தண்ணீர் சம்மந்தப்பட்ட அதாவது லிக்விட் சம்மந்தப்பட்ட ஆகாரத்தை மெதுவாக கொடுக்கணும். பல வகையில் அனைத்து பல வகைகளிலும் ஜூஸ் குடிக்கலாம். அதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து தர்பூசணிங்கிறது ஒரு பழம். இந்த இது மாதுளை பழத்தில் அது ஆரஞ்சு ஆப்பிள் பழத்தில் உள்ள ஜூஸை குடிக்கலாம். எந்த நேரத்துலையுமே பக்கத்தில் தண்ணீர் வச்சுக்கணும். 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரையும் குடிக்கலாம். மேக்ஸிமம் 5 லிட்டர் வரையும் குடிக்கலாம். கம்பல்சரியாக குடிச்சாகணும். தண்ணி வறட்சி ஏற்பட்டு மயக்கத்தில் உணர்ந்து விட்டுரும். மயக்கத்தில் மட்டும் கொண்டு வந்து விடுறது ஒன்றும் இல்லை. டீஹைட்ரேஷன் ஃபார்மாச்சினாலே டயரியா அந்த வாமிட்டிசன்ஸு உருவாகும் கண்டிப்பாக. சேஃப்டியாக இருக்கணும். பொதுமக்களும் சேஃப்டியாக இருக்கணும். பாளர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து இந்த வெயில் தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கறக்கா ஒரு சின்ன குட்டி சர்வேக்காக வந்திருக்கோம். நம்ம பொன்னமராவதி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறோம். ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்துடைய தலைவர் முனியாண்டி அவர்களை சந்திக்கிறோம். அவர் இந்த வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கு, இந்த ஆட்டோ பயணிகள்லாம் வந்து பயணிகள்லாம் அதிகப்படியா வர்றாங்களா, இந்த வெயிலுக்கு பயந்து இருக்கிறாங்களா என்னங்கிற தகவலை அவர் கேட்போம் வாங்க. அண்ணே வணக்கம். முனியாண்டி ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், தலைவரா இருக்கேன். சரி, இங்க வெயில் பயங்கரமா இருக்கு. சரி, ஆட்டோக்கள்லாம் ஆடிச்சு நடமாட்ட பஸ் ஸ்டாண்ட்ல நடமாட்டமே இல்ல. நடமாட்டம் இல்ல. சரி, வெயில் ஓவரா இருக்கு. அதனால அந்த ஜாமாய் பொருட்கள் எல்லாம் வாங்க வர்றவங்க எத்தனை பேர் வர்றாங்க? மத்தியானத்துல வர்றது, காலையில வெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, சாயங்காலம் வெயில் வர குறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவ்வளோ வண்டி டூலர்ல வந்து விழிப்புணர்வோட வந்து சரியான நேரத்தை பயன்படுத்தி வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. முன்ன விட இந்த இதுக்கு முன்ன உள்ள கோடை காலங்கள்ல வந்து வெயில் எப்படி இருந்திருக்கு, இந்த கோடை காலத்துல வெயில் எப்படி? இந்த மாதிரி வெயில் அடிச்சதே இல்ல. வெயில் பயங்கரமா வெயில் அதிகமா இருக்கு. யாருமே நடமாட்டம் அதிகம் அங்கே கிடையாது. உங்களுக்கு இந்த கோடை காலத்துல வந்து உங்களுடைய ஆட்டோ ஓட்டம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு? ஆமா, கம்மியா தான் இருக்கு. சும்மா ஆட்டோ கூட சும்மா தான் கிடக்குது. எல்லாம் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கும். ஐயோ, அப்படியா? மரத்து நிழல்ல. சரி, வெயிலுக்கு நீர்மோர் சாப்பிட்டா நல்லது.
ஓட்டுறேன் ஐயா. நாங்க எத்தனை வருஷமா அந்த வண்டி ஓட்டுறீங்க? 6 வருஷமா அந்த வண்டி ஓட்டு. 6 வருஷமா வண்டி ஓட்டுறீங்க. கடந்த ஆண்டு வெயிலுக்கு இந்த ஆண்டு வெயிலுக்கு என்ன வித்தியாசம்? கடந்த ஆண்டு வெயில விட இந்த ஆண்டு வெயில் ரொம்ப கூடுதலா இருக்கு. வெயில் வந்து ஒரே எரிச்சலா இருக்க மாதிரி. பொதுமக்கள் தண்ணி அதிகமா பயன்படுத்துறாங்களா? போன வருஷத்தோட இந்த வருஷம் அதே மாதிரி பயன்படுத்துறாங்க. பயன்படுத்துறாங்க, அதிகமா வாங்குறாங்க, தண்ணி அதிகமா வாங்குறாங்க. இப்ப கூடுதலா 2 கேன் 3 கேன் வாங்குறவங்க இப்ப 5 6 வரைக்கும் வாங்குறாங்க. ஏன்னா இந்த வெயிலுடைய தாகத்தை அனுசரிச்சு கோடை காலத்தை பயன்படுத்துறது அதிகமா தேவைப்படுது வெயிலுக்கு. அதனால தண்ணி அதிகமா. இப்ப நீங்க கூலிங் கிளாஸ் போட்டு ஓட்டுறீங்களே, எப்படி இன்ஜினோட சூடு இருக்கு, இதெல்லாம் தாண்டி நல்லா வெயில கடுமையா உழைக்கிறீங்க. இன்னைக்கு வந்து மே 1 உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் சொல்லிருங்க எல்லாருக்கும். உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இந்த கடும் வெயிலையும் பொருட்படுத்தாம என்னை போன்ற ஓட்டுநர்களும் இந்த கட்டட வேலை பார்க்குற கட்டட தொழிலாளர்கள் மற்றும் இந்த வெயிலில் வேலை பார்க்குற அனைத்து உழைப்பாளர்களுக்கும் என்னோட மே 1 உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். கடந்த வருஷத்தை காட்டில இந்த ஆண்டு வந்து வெயில் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கா இல்ல குறைவா இருக்கா? ரொம்ப அதிகமா இருக்கா. இந்த வெயில் வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. தண்ணி எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிப்பீங்களா? குடிச்சிருந்தேன். 5 லிட்டர் தண்ணி குடிச்சிருவீங்களா? இந்த வெயில் அதிகமா தான் இருக்கு. உங்க சொந்த ஊர் எந்த ஊர்? குளிப்புறை. நீங்க சொந்த ஊர் குளிப்புறை? சரி சரி, ஓகே, ரொம்ப நன்றி. உங்க பேரு? வைசு. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். வாங்க வாங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் என்னய்யா? என் பேர் அருணகிரிநாதன். இந்த பஸ் ஸ்டாண்டில் எத்தனை ஆண்டுகளாக கடை வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே. 15 வருஷமா இந்த கோடை காலங்களில் இந்த நேரங்களில் வந்து பயணிகள் அதிகமாக போக்குவரத்து இருக்கா? இந்த கோடை காலத்தினுடைய வெயில் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கு? இந்த வெயிலை வந்து பொதுமக்கள் எந்த அளவுக்கு சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. பொதுமக்கள் சமாளிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில பேர் இந்த வெயிலுக்கு பயந்துக்கிட்டே ஒன்று காலம்புரம் வர்றாங்க, இல்லாட்டா சாயங்காலம் 5 மணிக்கு மேலே தான். பகல் நேரத்தில் நடமாட்டம் கம்மி. ஆனால் அதுவும் இந்த வருஷம் வந்து வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கு. அதிகம். இதுக்கு பொதுமக்கள் என்னெல்லாம் பண்ணலாம், பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லுங்கள். பொதுமக்கள் என்ன பண்ண முடியும்? அவ மரங்களை வெட்டி இது பண்ணுறதுக்கு சின்ன மரக்கண்டுகளை நட்டால் இதோட வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு, எதிர்காலங்களில் வந்து வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பெசாமல் எல்லாரும் இந்த வெயிலை முடிக்கணும்னா வீட்டிலே இருக்கணும். வீட்டில் இருக்கணுங்கிறதுல அவசியத்துக்கு வெளியே வந்து தானே ஆகணும். மதிய நேரங்களில் வர முடியாது. வரலாம். இன்னைக்கு என்ன நாளுங்க ஐயா? இன்னைக்கு என்ன நாள்னா இன்னைக்கு புதன்கிழமை. இன்னைக்கு என்ன தினம்? இன்னைக்கு தொழிலாளர்கள் தினம். தொழிலாளர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. உலகம் இந்த அளவுக்கு முன்னேறதுக்கு காரணம்னா உலக தொழிலாளர்களோட ஒற்றுமை தான் காரணம். தொழிலாளர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க. நன்றி. என் பேர் மீனாட்சி சுந்தரம். வெயில் ரொம்ப கடுமையாக போடுது சார். மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. முக்கிய இடம் இல்லாமல் பொருளை குடிக்க தண்ணி சிரமம் இருக்குது. எல்லாமே மக்கள் பசு வசதி இருக்குது. எல்லாமே நல்ல பசு வசதி இருந்தும் மக்கள் வெயிலுக்காக ரொம்ப செலவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. வருவோமா போவோமா ஊர்களுக்கு போவோமா வேண்டாமாங்கிறத எல்லோரும் தங்கி தங்கி வராங்க. கடந்த கோடை காலங்களில் இந்த பேருந்து நிலையத்தில் வந்து கூட்டங்கள் அதிகமாக இருந்து இந்த ஆண்டு வந்து குறைவாக இருக்கா இல்லை அதே மாதிரி தான் இருக்கா? இந்த வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு அதிகப்படுத்துது? கடந்த ஆண்டோட இந்த வருஷம் கூட்டம் கம்மி தான் சார். ஓ, கம்மி தான். எதனால கம்மி? வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஓ, அதனால வீட்டை விட்டு வெளியில வரல? வெளியில பாதி பேர் வரல, பாதி பேர் முக்கியமா போய் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தினால வர போறாங்க. இந்த வெயிலை சமாளிக்கணும்னா ஒருத்தர் ஒரு நபர் சராசரி ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிச்சா சரியாகும்? சராசரி ஒரு ஆள் 1 லிட்டர் ஒரு நாளைக்கு 6 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சா இந்த வெயிலை சமாளிக்கலாம். சமாளிக்கலாம். நன்றி. உங்க பேரு? மீனாட்சி சுந்தரம்.
இங்கே பேருந்து நிலையத்தில் நம்ம என்ன என்ன ஒர்க் பண்ணுறீங்க? டைம் கீப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு. எத்தனை ஆண்டுகளாக இருக்கீங்க? ஒரு 13 வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு. ரொம்ப நீர் வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது பஸ் ஸ்டாண்டில். ஓ, பஸ் ஸ்டாண்டில். ஆமாம். அதனால் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இங்கே அந்த மூலையில் வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வச்சுருக்காங்களே, அது எந்த அளவுக்கு பயன்படுது? இன்னும் கூடுதலாக வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, அது பயன்பாட்டில் இருக்கு. சரி. அதாவது கேனை 5 ரூபான்னு இது கொடுக்குறாங்க, அது அந்த சர்வீஸ் இருக்கிற வரைக்கும் ஃப்ரீ தண்ணி பிடிச்சிக்கலாம். சரி. அவங்க போகிறப்ப அதை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி. அதனால் எடுக்க முடியல. அதுக்கு காரணம் இந்த பொதுமக்கள் தான். பொதுமக்கள் அதை புடித நீரை அனாவசியமாக செலவழிக்கிறதுனால அதை நிர்வாகத்தின் சார்பில் அதை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி. அதனால் பொதுவாக எல்லா இதில் புடித நீர் வசதி ஏற்பாடு வந்தால் நல்லாயிருக்கும். சரி, நன்றி. உங்களோட கோரிக்கையை கவனம் வந்துட்டு பேராட்சி துறைக்கு போயிடும். நன்றி, வணக்கம். வெயில் வந்து கடந்த ஆண்டகாலில் இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த எல்நினோ லாஸ்ட்டு இயர் அது அப்படிங்கிறதுனால இந்த ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 30 வரலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. இது அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து வயசானவங்களும் ஹை ப்ரெஷரில் உள்ளவங்களும் சின்ன குழந்தைங்களும். மேக்ஸிமம் 11 to சாயங்காலம் 3 வரலும் வெளியில் இருக்க வராமல் இருக்கிறது நல்லது. அப்படியே வெளியில் வந்தாலும் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம குடையை எடுத்துகிட்டு வரணும். அதிகமான இயற்கை பானங்களை பழச்சாறுகளை அருந்தி கோடையை தணிக்கிற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும். எல்லாருக்கும் 1 தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். நான் துர்காதாஸ், மேலைச்சூர்லேருந்து பேசுகிறேன். கொடை கட்டிருக்கா, ஒன்றும் தாங்க முடியாது. மண்டையெல்லாம் கூப்பிடமா வந்துருச்சு. இந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு, அதிகமாக உங்களை தாக்குது. தண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோமா குடிக்கிறீங்க? தண்ணியே இல்லைங்களே, வாங்கி தான் குடிக்கிறேன். 20 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி தான் குடிக்கிறீங்க? வாங்கி தான் குடிக்கிறேன். இந்த இங்கே 5 ரூபா தண்ணி வரும், அதுவும் இல்லை. ஓ, இன்றைக்கி தண்ணி வரலையா? ஒரு மாதமாக தண்ணி ரொம்ப கட்டுதல். ஓ, தண்ணி சுத்தமாக வரலையா இல்லை கம்மியாக? கொஞ்சம் கம்மியாக வரும். ஓ, தண்ணி கம்மியாக வருது. அவசரத்துக்கு பிடிக்க முடியல? பிடிக்க முடியல. சரி, இந்த வெயிலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்? எத்தனை மணிக்கு வந்து கடை போடுவீங்க காலையில்? காலையில் 9 வருவோம். 9 வருவீங்க. எத்தனை மணிக்கு திருப்பி கடை? 8 போகும். ஓ, அது வரைக்கும் இந்த மதியம் வெயில் முழுவதும் இங்கே இருப்பீங்களா? இந்த வெயில் முழுவதும் ஃபுல்லாகவே இங்கே தான் இருந்து பார்க்குறீங்க? ஓ, சரி 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 சரி. இந்த வெயில் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குப்பா? அதிகமாக இருக்கும். மண்டையெல்லாம் பாருங்கள், கொப்பம் வந்துடுச்சு. ஓ, என்ன பண்ணுறது, பொழைப்பை காண்டிதான். சரி சரிம்மா, நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் பக்ருதீன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர். இன்றைக்கி இந்த கோடை வெப்பம் என்பது இதுவரை காணாத ஒரு வெப்பமாக தமிழ்நாட்டில் நிலவுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நேற்றுலாம் வந்து 107-108 டிகிரிக்கு வந்துருச்சு. அரசாங்கம் உடனடியாக இதுக்கு இந்த கோடை காலத்தை எப்படி போக்கணும் அப்படிங்கிற கூடுதலான தண்ணி தட்டுப்பாடு வரக்கூடாது, கரண்ட்டு தட்டுப்பாடு வரக்கூடாது. நேற்றுலாம் 2-3 முறை கரண்ட்டு வந்து கட் ஆகி போச்சு. நான் உடனடியாக அந்த அதிகாரிகளுக்கு தகவல் சொன்னேன். இருந்தாலும் அதில் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா மக்கள் வந்து சும்மாவே சாதாரணமாக நடைபெற முடியல. கரண்ட்டு தண்ணி இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதனால் அத்தியாவசிய தேவை வந்து உடனுக்குடன் இந்த மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் நல்ல துரித நடவடிக்கை எடுக்கணும். தண்ணீர் பந்தல் 1-4 தண்ணீர் பந்தல் திறந்தால் மக்களுக்கு அங்கே குடிநீருக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்குன்றது மார்க்சிஸ்ட் கட்சியுடைய இந்த பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்குது. தொடர் இருக்கு சாலையோரை யாவரும் மக்கள் நடமாட்டமே இல்லையே. மக்கள் நடமாட்டம் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து மக்களே வந்து 10 மேலே வெளியில் வரல, 5 ஆனால் கூட வெளியில் வரமாட்டேங்கிற சாலையோரை வியாபாரிகள் மிக 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 ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிருக்காங்க. அந்த வட்டி வாசிக்கெல்லாம் வாங்கினவங்கள ரொம்ப சிரமப்பட்டுக்கிருக்காங்க. அதை வாங்காமையும் பண்ணவும் முடியலை. அந்த தொழில் அவங்களுக்கு வரக்கூடிய பார்த்தீங்கன்னா டெய்லி பிரச்சனையாக தான் இருக்குது. காசு கட்டலைங்கிறது யாவாக நடந்தால் கூட காசு கட்ட முடியும். இந்த ஒரு நெருக்கடியான ஒரு நிலையை அவங்க சந்திக்கக்கூடிய நிலை இருக்குது. இது அரசு வந்து நீங்கள் வந்து அரசாங்கமே வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை ஒரு கூடுதலான இப்போ இந்த காலகட்டத்தில் கூடுதலான ஒரு மானியத்தை கொடுத்து நீங்கள் கட்டுறதுக்கு அந்த சாலை வர வியாபாரிகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். We
நாட்டின் அனைவருக்கும் மே தின தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் வெயில் அதிகமாக இருக்கிறோம், அதில் எல்லோரும் கவனமாக இருந்து போன வருஷத்தில் இந்த வருஷம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து எல்லோரும் உடம்பு சங்கமெங்கும் உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் இந்த தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு நாளைக்கு நான் 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், அப்பதான் சமாளிக்க முடியுது. நீங்களும் 5 லிட்டர் தண்ணி அவசியம் குடிக்கிறீங்க. உலகெங்கும் உள்ள அனைத்து உழைப்பாளர்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். சப்பா, சரியான வெயிலாக இருக்குது. இந்த வெயிலை எப்படிதான் தாங்குதுன்னே தெரியல. அதனால் டெய்லி ஒரு 3-4 டம்ளர் தண்ணி, பானை தண்ணி குடித்தாலும் நல்லா தேவையில்ல. மோர் அதிகமாக கொடுக்கணும், இளநீர் நிறையா கொடுத்ததும் சரியாக வரும். அனைவருக்கும் இனிய தொழிலாளர் நல்வாழ்த்துக்கள். கருப்பா, எந்த ஊருங்க நீங்க? ஆலவே. ஆலவே, இந்த வெயில் எந்த அளவுக்கு பாதிப்பு? மக்களுக்கு இந்த நேரத்தில் தயிர் மோர் சாப்பிடலாம், வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஓ, வீட்டை விட்டு வெளியே 4 மணி வரைக்கும் கொடூரமா இருக்கு. 4 மணிக்கு மேல அந்த காலையில எத்தனை மணிக்குள்ள வரலாம்? காலையில ஒரு 9-10 மணிக்குள்ள வரலாம். 10 மணி வரைக்கும் வரலாம். அதுக்கு மேலே வெயில் சுட்டரிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம். அதுக்கப்புறம் சாயங்காலம் எத்தனை மணிக்குனே வரலாம்? சாயங்காலம் 4 மணிக்கு மேலே, 4-5 மணிக்கு மேலே. 5 மணிக்கு மேலே வெளியே வர முடியாது, வெயில் வர முடியல. சரிங்க. ஒன்று, இன்னைக்கு தொழிலாளர் தினம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐயா வணக்கம். உங்கள் பேர் என்னங்கய்யா? என் பேர் பழனி சார். எந்த ஊருங்கய்யா நீங்கள்? கூழாங்குறிச்சி. கூழாங்குறிச்சி. இங்கே எத்தனை வருஷமாக கடை போட்டிருக்கீங்க? நான் ஒரு 5-6 வருஷமாக போட்டேன். சரிங்கய்யா. போன வருஷம் வெயிலுக்கு இந்த வருஷம் வெயில் எப்படிங்கய்யா இருக்கு? இந்த வருஷம் கூட சார். இந்த வருஷம் வெயில் ரொம்ப கூடவா? ஆ, கூட. பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆமாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ நீங்கள் கடும் வெயிலில் இந்த ஒரு சின்ன குடையில் வந்து? ஆமாம், உக்காந்துட்டு இருக்கேன். இந்த குடை வந்து அவ்வளோ வெயில தாங்காதீங்கய்யா. அது என்ன பண்ணுறது தானே? என்ன பண்ணுறது, வயிறு வளர்க்கணுமே தானே. ரொம்ப கஷ்டம். கஷ்டமாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை எள்ளி விற்றாங்கய்யா? புல போட்டலாம் 50 ரூபாய் வரைக்கும் விற்கணும் சார். 50 விற்றா தான் புல போட்ட முடியும். இது வரைக்கும் எத்தனைங்கய்யா விற்றுருக்கீங்க? என்ன ஒரு 20 ரூபாய் விற்றுருக்கேன். இப்போ 30 விற்றா தான் நீங்கள் வீட்டுக்கே போவீங்க. இப்போ 30 விற்றா தான் வீட்டில் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். ஆமாம். ஆமாம். சரிங்கய்யா.
இந்த வெயில் இப்போ அதிகமாக தான் இருக்கு இந்த வருஷம். அதிகமாக இருக்கு இந்த வருஷம், போன வருஷம் பரவாயில்ல. சராசரி மற்ற நாளில் இளநீ வாங்குறத விட இந்த சமயம் நிறைய அதிகமாக வாங்குறாங்க. வாங்குவா சார், நிறைய கடை, நிறைய கடை, நிறைய நிறைய கடைகள் இருக்கு. ஆமாம், அதனால கொஞ்சம் கம்மியாக தான் ஓடும். அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நான் வந்து அபிராமி டெய்லர்ஸ் பொன்னமராவதி. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் மக்கள்லாம் அரசு சொல்கிற அறிவுரையை கேட்டு அந்த டைமுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தக்க நேரத்துக்கு வெளியில் வாங்க, அதுலாட்டி வீட்டிலே ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உலக தொழிலாளர் தினத்தை அன்னைக்கு நம்ம தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஏங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் வந்து வெயில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது, எல்லோரும் நம்ம அந்த வெயிலேருந்து பாதுகாத்துக்கணும். நம்மளை அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிற பல வழிகள் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 102-103 டிகிரிங்கிறது சர்வசாதாரணமாக நம்ம ஊரில் இருக்குது. அதனால் இதிலேருந்து நம்ம பார்த்துக்கணும். டெய்லி வந்து நம்ம மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 லிட்டர் தண்ணி சாப்பிடணும். நான் அதை வந்து இந்த குடிதண்ணீர் அதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அது போக இந்த வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெப்பத்துலேருந்து நம்ம உடம்பை பாதுகாத்துக்கலாம். ஏன்னா உடம்பு ரொம்ப முக்கியம். அனைவரும் அதை ஃபாலோ பண்ணி நம்ம அதை செய்யணும். உடல் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். வெப்பத்தை அதில் குழந்தைகளை வந்து நம்ம ரொம்ப கண்காணிக்கணும். இன்னொன்று, மேலை நாடுகள் சில நாடுகளில் நான் படித்த வரைக்கும் இந்த வெப்பம் இருக்கிற மதிய நேரங்களை இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ காலைல 10 மணிங்கிறத ஒரு 8 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி மத்தியானம் ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோராகவே முடிச்சிடுறாங்க. அந்த இந்த மதிய நேரத்தை முடிஞ்ச வரைக்கும் ஒரு வந்து லேபர்ஸுக்கு வந்து தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் டைமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அது நம்ம எல்லாருமே அதை சிந்திக்கலாம். இது ஒரு புதிய முறையாக தெரியுது. அதே மாதிரி அதை நம்ம ஒரு வழிமுறையாக மேலே நடக்கிற மாதிரி கொண்டு வந்தோம்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இதயங்கணிந்த தொழிலாளர்களின் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கு வந்து மே தின 1 அனைத்து தொழிலாளர் வர்க்கத்தினருக்கும் தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்களை நமது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி காந்தி சிலை ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சிஐடியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த கோடை வெயில் வந்து தாக்குப்பிடிக்க முடியல, பொதுமக்கள் வருகை ரொம்ப குறைவாகி போச்சு, ரொம்ப குறைவாயிருச்சு, வயசானவங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதோட முக்கியம் நம்ம வாயில்லா ஜீவன்கள், அதாவது கால்நடைகள், ஆடு மாடு கால்நடைகள் ரொம்ப ஒரு இறை கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, ரொம்ப பஞ்சத்துக்கு ஆளாகிற சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. இதே நம்ம நீடிச்சிச்சின்னா ரொம்ப சிரமம் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு ரொம்ப சிரமம். அதனால் பொதுமக்கள் வந்து விழிப்போடு இருக்கணும். விழிப்போடு இருந்தால் தான் இந்த கோடை வெயிலினுடைய தாக்கத்தை ரொம்ப நம்ம தாக்குப்பிடிக்க முடியும். வெயிலில் ரொம்ப வெளியில் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதோட நான் வந்து ஒரு 20 வருஷமாக நம்ம ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆட்டோ தொழில் இப்போ பொதுமக்கள் வருகை பயணிகள் வருகை ரொம்ப குறைவாக இருந்தாலும் எங்கள் தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அந்த நாடு ரொம்ப பாதிக்கப்பட்டு சூழ்நிலைகள் ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த பொன்னமராய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராயில் இன்னைக்கு 103 டிகிரி வெயில் கொடூரமான வெயில் தாக்கிட்டு இருக்கு. இது வந்து பொதுமக்களுக்கு ரொம்பவும் இடையூறு ஏற்படும் வகையில் பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால மக்கள் ரொம்ப விழிப்போட இருக்கணும். அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அல் ரஹீன் பிரியாணி ஸ்டால் பொன்னமராவதி. போன ஆண்டு காட்டையும் இந்த ஆண்டு வெயில்கள் அதிகம், மக்கள் வந்து நடமாக ரொம்ப சிரமப்படுறாங்க. அதை முன்னிட்டு மக்கள் போகிற வரவங்க போன காலத்தை காட்டி இந்த காலத்து அன்று தண்ணி பற்றாக்குறை வேறு, தண்ணியும் போராட்டவங்களுக்கு செல் தண்ணி குறைச்சலாகவும் இருக்குது. மற்றளவு
அவங்க வர்றது வெளியில் வர்றதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு மக்கள் வெளியே வராமல் இருக்கிறாங்க. நம்ம மேவோன் தொழிலாளர் வாழ்த்துக்கள். இனிய தொழிலாளர் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இந்த போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு காய்கறி தேவையோ, உணவு தேவையோ, எது தேவையானாலும் எங்களை வந்து நீங்கள் அழைச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து அது வெயிலையும் பொருட்படுத்தாமல் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். எங்களோட ஆப் வந்து டெலிபக்ஸ், ப்ளே ஸ்டோரில் வந்து டெலிபக்ஸ் சொல்லியிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு பொன்னமேல உள்ள எல்லா ஹோட்டல்ஸு எல்லாமே வந்து உள்ள அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபுட் வேணுனாலும் அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணால் உங்கள் வீட்டுக்கு வந்து சரியான நேரத்தில் கரெக்டான ஒரு இதில் டெலிவரி வந்து செஞ்சு தருவோம் நாங்கள். இந்த மூணு மாதம் வெயிலில் வந்து நீங்கள் வந்து வெளியில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணி கொடுப்போம். பேர் வந்து அஜித்குமார். இது வந்து நம்ம பொன்னம்பலாவில் உருவான ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இது, டெலிபக்ஸ் சொல்கிறது. இது வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டெலிபக்ஸ் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அதிலே இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம பொன்னம்பலாவில் உள்ள எல்லா ஹோட்டல்ஸு, ஜூஸஸ் ஷாப்பு எல்லாமே உள்ளே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் அங்கேருந்து ஆர்டர், வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணாலே உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகிடும் உங்களுக்கு. நன்றி. முத்தையா ஜுவல்லரின் இனிய தொழிலாளர் தின வாழ்த்து. வணக்கம் எல்லாருக்கும், தொழிலாளர் தின வாழ்த்து, மே தின வாழ்த்துக்கள். செல்வராஜ்வா செந்தில்குமார். வெயில் கடுமை, மிக கடுமையாக இருக்கிறதால எல்லாம் பாதுகாப்பாக இருந்துக்குங்க. வணக்கம் அனைவருக்கும், இனிய தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். சதாசிவம் மலர் நிறைந்த சேஜென்சி பொன்னமராவதி. இந்த வருடம் வந்து கடந்த ஆண்ட காலிலும் வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகப்படியாகவே உள்ளது. அதனால் பொதுமக்கள் அனைவரும் இந்த வெயில் நேரங்களில் பத்திரமா வீட்டை விட்டு வராமல் பாதுகாத்துக் கொள்ளமா கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஐயா வணக்கம், பழக்கடை வச்சிருக்கீங்க தானே? ஐயா உங்க பேர் என்னங்கய்யா? விளைச்சாமே. எந்த ஊருங்க ஐயா? நமக்கு திண்டுக்கல். திண்டுக்கல், திண்டுக்கல்ல இருந்து இன்னைக்கு இங்க வரீங்களா? இங்கே தங்கியிருக்கீங்க? இங்கே தங்கியிருக்கேன். இங்கே தங்கியிருந்து பணம் வியாபாரம் பண்றீங்க? இந்த வெயில் எந்த அளவுக்குங்க இருக்கு? ரொம்ப கடுமையா இருக்கு. ரொம்ப கடுமையா இருக்கு. ரொம்ப கடுமையா இருக்கு. இருக்க முடியல. தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கேன். வேலில் தண்ணியை ஊத்திக்கிட்டே வியாபாரம் மாத்திருக்கேன். ஓ, அந்த அளவுக்கு வெயில் தாக்கம் இருக்கு? தாக்கம் ரொம்ப தாங்க. இங்க இருங்க, பழம் பூரா தண்ணி தெளிச்சிருக்கேன் பாருங்க. தாங்க முடியாது, தாங்க மாட்டேது. கடந்த ஆண்டு எப்படிங்க இருந்துச்சு வெயில்? போன வருஷம் பரவாயில்ல சார், இந்த வருஷம் கடுமையா இருக்கு. இந்த வருஷம் கடுமையான வெயில். கடுமையான வெயில். ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டருங்க தண்ணி குடிக்கலாம்? தண்ணி நானே நாலு லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். சரிங்க, இந்த வெயிலுக்கு இந்த பழங்கள்ல எந்த பழங்கள்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குங்க? பழங்கள்ல வந்து தர்பூசணி சாப்பிடலாம், சாத்து ஓட்டி சாப்பிடலாம், கருப்பு திராட்சை பன்னீர் சாப்பிடலாம். ஓ, இதெல்லாம் சாப்பிடலாம் வெயிலுக்கு? வெயிலுக்கு. நீர் சத்து அதிகமாக உள்ள சத்து இல்லாத உடம்புக்கு நல்லது, கூலிங் கிடைக்கும். சரிங்க, ஆரஞ்சு சாப்பிடலாம். ஓ, இதெல்லாம் சாப்பிட்டா இந்த வெயிலேருந்து எல்லாம் கோடைக்கால வெயிலேருந்து சமாளிக்கலாம். சமாளிக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, நன்றி. குட் ஆஃப்டர்நூன் சார். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பொன்னமராவதி ஹாசி கலர் கேசி. பொன்னமராவதி ஹாசி கலர் கேசி கலர் கோட்டையில் பெயிண்ட் கம்பெனியில் இருக்கோம். நம்மள்ட்ட வந்து 3 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் உண்டான எல்லா பெயிண்ட்ஸுமே இருக்குது. இப்போ வந்து நமக்கு சம்மர் டைம், ஸோ வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நார்மலோட நமக்கு வந்து இப்போ நார்மல் டெம்பரேச்சரோட ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில். அதனால இப்போ நம்ம மொட்டை மாடியெலாம் இருக்குல்ல, அது வந்து சுழுக்கி போட்டிருப்பாங்க சில பேர். சில பேர் வந்து ஆணி அடிக்க போட்டிருப்பாங்க. அப்படியே போட்டு நம்ம அப்படியே விட்டுருப்போம். இது வரைக்கும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு வீட்டுக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சுட்டு மேலே எதுவுமே பண்ணாமல் விட்டுருப்போம். அதனால இப்போ நம்ம இந்த வெயிலுக்கு நம்ம ரூஃப் கோட், நம்ம பெர்ஜர் கம்பெனிலேருந்து 2 பெயிண்ட் இருக்குது. அது என்னென்னா எலாஸ்டோன் சொல்லி ஒரு பெயிண்ட் இருக்குது. இது வந்து மொட்டை மாடிக்கு வந்து நம்ம அடிக்கிறது. ஓகேவா? இப்போ வந்து மொட்டை மாடிக்கு வந்து நம்மள்ட்ட வந்து 8 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கான 2 பெயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து இப்போ நம்ம 8 வருஷத்தோடு பார்க்குறோம், எலாஸ்டோன் சொல்லி. இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? மொட்டை மாடிக்கு வந்து நம்ம சுழுக்கி இல்லைன்னா ஆணைகடியில் போட்டுட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. பெயிண்ட் அடிக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், தாட்ச் வீடு பெரிய மாடி வீடு கட்டிட்டோம், இதுவே நமக்கு நல்லா கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் இப்போ உள்ள கால சூழ்நிலையில வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிலோட தாக்கம்
அதுக்காக நம்ம மொட்டை மாடி கிடைக்கிறது வந்து 8 வருஷத்துலேயும் 10 வருஷத்துலேயும் நம்மள்ட்ட வந்து பெர்ஜர் பெயிண்ட்ல வந்து பெயிண்ட் வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம இது வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணணும். ஒரு 2 கோட் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஹீட்டு குறைச்சி கூலிங் ஆகும். நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் இப்போ எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருந்தாலும் இப்போ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்மளால வீட்டுக்குள்ளே நைட் இருக்கு உங்களை மேலே கூரை போடுறாங்க இல்லை பனைமட்டை தென்னமட்டை அதெல்லாம் வெட்டி போடுறாங்க. ஆனால் நமக்கு அந்தளவுக்கு கூலிங்கான கூலிங்காக இருக்குங்களா அவ்வளோ பெரிய வீடு கட்டியுமே வெளியில் படுக்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா நமக்கு ஏசி எது பண்ணாலுமே கம்ஃபர்டாக இல்லை. அப்படி பண்ணும்போது நம்ம இந்த 8 வருஷத்தோட பெயிண்ட் ஆறு இல்லைனா நம்ம இந்த 10 வருஷத்தோடது பியூ ரூப் கோட்டு சொல்லி இன்னொன்று இருக்குது, இது நம்ம பண்ணணும். ஒரு 3 கோட்டு பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு 30-40 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரைக்கும் வரும் 2 கோட்டுக்கு. நம்ம 3 கோட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆணையடிக்கல அதை சுலுக்கி அந்த இதில் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பெயிண்ட் வந்து இதாகும், இந்த மாதிரி இதாகும். நம்ம எலாஸ்டோ மாதிரி இந்த மாதிரி நல்லா ரொம்ப ஒரு திக்காக இருக்கும். 3 லேயர் ஆகும், 3 mm வரைக்கும். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூட்டை குறைச்சி நமக்கு வந்து வீடு கூலிங்காகவே இருக்கும். இது வந்து 10 வருஷத்துக்கு நம்ம கேரண்டி கொடுத்துருங்க. 10 வருஷன்றது நமக்கு வந்து அவங்க கொடுக்கறது வந்து 10 வருஷம், நம்ம வந்து 12-15 வருஷம் வரைக்கும் நமக்கு கவர் ஆகும். இந்த மாதிரி இப்போ இருக்க வெயிலில் நம்ம சொல்கிற மாதிரி நார்மல் வெயிலோட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த பெயிண்ட் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்ம கம்பெனி வந்து 10 வருஷத்துக்கு வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பெயிண்ட் எடுத்தாலும் 3 வருஷத்துலேருந்து 15 வருஷத்துக்கான பெயிண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாடிக்கு வந்து இந்த 2 ஐட்டம் வந்து நம்மளோட ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்கும். ரொம்ப மற்ற ஏசியெலாம் நிற்பார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுலலாம் இந்த மாதிரி மொட்டை மாடிக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த ஒரு பெயிண்ட் இல்லை. நம்மளோட வந்து மொட்டை மாடிக்குன்னே தனியாக இருக்குது. இதில் இந்த கோடை காலத்தில் நம்ம இந்த வெயிலை சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பெட்ஜெட் கம்பெனிலேருந்து இது வந்து 3 mm வரை கவர் ஆகும். இதனால் இன்னொரு பிளஸ் என்னென்னா வெயில் காலத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன்னா மழை காலத்துக்கும் தண்ணி வந்து இறங்காமல் இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன் இருக்குது. அதனால் தண்ணி இறங்காது. நமக்கு வந்து இது வந்து 365 நாளுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். இந்த ஒரு பெயிண்ட் நம்ம ஒன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு நமக்கு லைஃப் நல்லா கிடைக்கும். இன்றைக்கி வந்து 1 மே உலகெங்கும் உழைக்கிற தொழிலாளர் அனைவருக்கும் தொழிலாளர் இதில் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து நம்ம இந்த சம்மரை சமாளிக்கணும், வெயில் காலத்தை சமாளிக்கணும்னா இந்த பெயிண்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அது தொடர்புடைய முகவரி வந்து நம்ம கடை எங்கே இருக்குன்னா பொன்னமராதி காந்தி சிலைக்கு எதிரே உள்ள வேலுப்பட்டி சாலை ஹாசினி கலர்கோட்டை. நமது பெயிண்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் பெயர் என்னன்னா எம்பி கார்த்திகேயன். ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே சொல்கிறேன், தொடர்பு கொண்டுங்க. நம்ம கீழே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற ஆண்டை காட்டிலும் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த வருடம் வந்து வெயிலின் தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெயில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா வியாபாரமும் இல்லை, கடை வீதி இல்லை. காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே ஒரு 3.5 மணி வரைக்கும் ஆள் நடமாட்டமே ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. இது ஒரு விதத்தில் வியாபாரிகளுக்கு நஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா வந்து பொதுமக்களோட உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். அதனால் வியாபாரிகளும் வந்து தொழிலாளர்களுக்கும் அந்த வியாபார பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல் அவங்களுக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். அதனால் கொஞ்சம் வெயிலில் ரொம்ப பெரியவங்க வயசானவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வராமல் இருக்கணும். அதே நேரத்தில் எங்களுடைய வியாபாரம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம். வெயில் தாக்கம் வந்து அதிகமாக தான் இருக்குது. இதற்கு தவிர்க்கிறது என்ன அப்படின்னாக்கா மரங்கள், அதாவது புங்க மரங்கள் அந்த மாதிரி மரங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு மரங்கள் வளர்ப்போம்னு சொல்கிறாங்க. அதை கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணாதான் இது முடியும். இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் எல்லா மரமும் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் சென்று சிட்டிக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து மரம் வளர்க்குறோம் அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு மரமாவது வளர்த்திங்கனாக்க இந்த நம்ம இயற்கை இயற்கையை வந்து நம்ம வந்து இந்த வெயில் தாக்கத்தை வந்து குறைக்கலாம். அனைவருக்கும் சூடு வராமல் இந்த வெயில் தாக்கம் இல்லாமல் எல்லாருமே வந்து பயன்பெறலாம் என்பது எங்களுடைய கருத்து. பொதுமக்கள் அந்த நேரத்தை வந்து விட்டுட்டு மீதி உள்ள நேரத்தில் வியாபார பெருமக்கள் கடைகளுக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. பொன்னமராவதி வர்த்தகர்களத்தின் சார்பாக பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொன்னமராவதி வர்த்தகர்களத்தின் PRO PL மாணிக்கவேல் பேசுகின்றேன். இந்த எங்களுடைய அறிவுரைகளையும் வானிலை ஆராய்ச்சி மைய நிறுவனர்களின் அறிவுரையும் கேட்டு பொதுமக்கள் அந்த வெயில் காலத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தங்களுடைய உடலை பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும்
தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். இப்போ வெயில் காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால எல்லாமே நல்லா ஹைட்ரேஷன், நிறையா தண்ணி ஜூஸு இதெல்லாம் நல்லா நிறையா குடிக்கணும், இளநீர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் எந்த வருடம் இல்லாத காலத்தில் வெயில் தாகம் அதிகமாக உள்ளது. இந்த வெயிலை நம்ம சமாளிப்பதற்காக பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்போடு வீட்டில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போதான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உழைக்கிற மக்களுக்கு என்ன இருக்குதுங்க? ஒன்றுமே இல்லை. வெளியில் வெயில் வெயில்னு பூரா மேலிருந்து கீழே இருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் உற்சாகங்களில் உற்சாகந்தாலை வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. கலகலகலகம் காந்தது. போன வருஷம் எந்த அளவுக்கு வெயில் இருந்துச்சு? போன வருஷம் இதே மாதிரி வெயிலே இல்லையே, மழை இல்லை, மழை இல்லை. அப்போ 65 வயசுக்கு பிற்பாடு இப்போதான் நாங்கள் இந்த வெயிலே பார்த்துருக்குறோம். போன வருஷம் அந்த வெயில் காலத்துலேயே மழை பெஞ்சிச்சு, மழை பெஞ்சிச்சு, தேரோட்டத்துக்கெல்லாம் மழை பெஞ்சிச்சு, மழை பெஞ்சு எல்லாம். இப்போ வந்து தொடர்ச்சியாக வெயில் தான், வெயில் தான் அதிகமாக இருக்குது. நடமாட முடியலை, ஆடு மாடுக்கு தண்ணி இல்லை, மனுஷ மக்கள் உடைய தண்ணியெல்லாம் கோழி குஞ்சாலும் சேர்த்துக்கிட்டு இருக்குது. என் பேர் வி கோவிந்தராஜ், வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் குடுமையான் மலையில் படிக்கிறேன். இங்கே எதற்காக நாங்கள் ஒரு டீமாக வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த பொன்னமராதி கிராமத்தை பற்றி படிக்கிறதுக்காகவும் அந்த கள ஆய்வு பணிக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஊரக வேளாண்மை பணி அனுபவ திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே நாங்கள் வந்து இந்த பொன்னமராதி கிராமத்தை படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இதில் வந்து சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள், பெரிய விவசாயிகள், அனைத்து விவசாயிகளையும் நாங்கள் பார்த்து அவங்கள்டருந்து நிறைய தொழில்நுட்பங்களை நாங்களும் கற்றுக்கிட்டோம். நாங்களும் பல தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதன் மூலம் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சில தொழில்நுட்பங்கள்லாம் நாங்கள் வந்து வியக்கத்தகுந்ததாகவே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வெயிலுடைய தாக்கம் இப்போ வந்து அதிகமாக இருக்குது. அதற்காக என்னென்ன தொழில்நுட்பங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது முதலாவது பார்க்கும்போது வெயில் அதிகமாக இருக்கனால தண்ணியினுடைய அளவு வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருது. அதனால் நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் போகிறது மூலமாக 60% வரையும் நம்மளால் வந்து தண்ணீர் இதை வந்து குறைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறுகிய கால பயிர்கள், அதாவது உளுந்து, கடலை இந்த மாதிரி பயிர்களை நம்ம பயிரிடும் போது, அதாவது நெல்லுக்கு மாற்றாக, நெல்லை மட்டும் மாற்றி நிலத்தில் போடாமல் நெல்லுக்கு மாற்றாக உளுந்து, கடலை இதெல்லாம் வந்து பயிரிடும் போது நம்ம மண்ணினுடைய தன்மையும் மாறுபடும். அதற்காக அறுக்கக்கூடிய பயிர், அதாவது 90 நாட்களில் நம்ம வந்து அந்த பயிர்கள்லாம் அறுத்துடலாம். அதனால் தண்ணீர் வந்து அதுக்கு அதிகமாக தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் காலையிலையும் மாலையில் மட்டும் தண்ணி கட்டுறதை நம்ம எப்பயும் பயன்படுத்தணும். இடையில வந்து மாலையில் தண்ணி கட்டுறதை குறைச்சிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சோளம், மக்காச்சோளம், அது மட்டும் இல்லாமல் சிறுதானிய வகைகள், இந்த மாதிரி பயிர்களை வந்து நம்ம பயிரிடும் போது அதுக்கு தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. அதே நேரத்தில் இந்த வெயிலினுடைய தாக்கத்தினால அதிக அளவு மகசூல் குறையாது. அதனால நெல் மட்டும் நம்ம, அதாவது நெல் நட்டாலும் குறுகிய கால நெல் வகைகளை நம்ம நடணும். நெல்லுக்கு மாற்றாக போடுறது மிக மிக சிறந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது தொடர்ந்து சுற்றி நம்ம வந்து அதனுடைய வரப்புகளில் வந்து மரங்கள் நடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மரங்கள் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய வெயிலினுடைய தாக்கத்தை வந்து குறைக்கும். அதனால் வந்து நம்ம வந்து தென்னை இந்த மாதிரி மரங்களை வந்து அதனுடைய வரப்புகளில் வந்து நம்ம வச்சு பாதுகாக்கும் பொழுது நெல்லாக இருந்தாலும் கூட நம்மளால் தண்ணியினுடைய அளவை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறத வந்து குறைக்க முடியும். அது காய்கறி பயிர்கள்னு பார்க்கும்பொழுது அதாவது இந்த பரங்கிக்காய், அப்புறம் வந்து சுரக்காய், அதுக்கப்புறம் புடலங்காய், இந்த மாதிரி காய்கறிகளை வந்து அதிகமாக மக்கள் விரும்புவாங்க. அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து தண்ணி அதிகமாக எந்த மண்ணாக இருந்தாலும் ஈஸியாகவும் வந்துடும். அதே நேரத்தில் தண்ணி அதிகமாக அதுகளுக்கு தேவைப்படாது. அந்த மாதிரி பயிர்களை நம்ம வந்து பயிரிடும் போது அதற்காக நம்மளுக்கு செலவழிக்கக்கூடிய அளவு வந்து தண்ணி அளவு வந்து கம்மியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அதிகமாக வந்து வெயில் ரொம்ப இருக்குது அப்படின்னா கேசிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவத்தை 1% நம்ம வந்து தண்ணி நம்மகிட்ட இல்லை அப்படிங்க, கிணத்துல வந்து தண்ணி பாசன அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சோம்னா இந்த கேசிஎல் 1% அப்படிங்கிற ஸ்ப்ரே வாங்கி நம்ம அடிக்கும் பொழுது 5-7 நாளைக்கு அந்த தண்ணி பயிர் வந்து காயாமல் பார்த்துக்க முடியும். சோளம் இந்த மாதிரி பயிர்களில் அதை வந்து நம்ம அடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் பிபிஎஃப்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிங்க் பிக்மெண்டட் மெத்தலேட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த உயிரினம் வந்து வறட்சியை தாங்கி நம்மளுடைய இலைகளில் அதிகமாக பெருகக்கூடிய அந்த உயிரி உரமானது நம்ம வந்து கடைகளில் உரக்கடைகளில் கிட்டமாக தருவாங்க. அதை வாங்கி நம்ம 1% நம்ம ஸ்ப்ரே 0.5-1% வரையும் நம்ம வந்து ஸ்ப்ரே கொடுக்கும் பொழுது அது அதனாலையும் 5-7 வரையும் நம்மளால் வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடிய அந்த உயிரி உரம் வந்து வறட்சியாக இருந்தாலும் அதையும் தாங்கி வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் குறுகிய கால அதாவது நெல்லிலேயே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா R4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகமானது வெயிலாக இருந்தாலும் அதை வந்து தாங்கி வளரக்கூடிய அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியினுடைய அளவு வந்து அது கம்மியாக கட்டினாலே போதும் அந்த மாதிரி பயிர்கள் நம்ம பயிரிடும் பொழுது நம்ம வந்து வெயிலினுடைய தாக்கத்தை நம்மளால் குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மரங்கள் அதாவது பழப்பயிர்கள் அந்த மாதிரி வந்து வளர்க்குறவங்க அது மட்டும் இல்லாமல் காய்கறி பயிர்கள் பயிரிடுங்கிறவங்க வந்து நிழல் வலை அதை ஷேட் நட்டுன்னு சொல்லக்கூடிய நிழல் வலை அதை பயன்படுத்தி காய்கறிகள் இதெல்லாம் பண்ணும் பொழுது அதனுடைய மகசூல் குறையாமல் நம்மளால் வந்து ஈக்குவலாக அதாவது மழை காலத்தில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதற்கு சம அளவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நம்ம இந்த நிழல் வலையை யூஸ் பண்ணுறதுனால. அது மட்டும் இல்லாமல் தலைக்குளம் என்று சொல்லக்கூடிய மல்ச்சிங் இதை வந்து ஒன்றும் இல்லை நம்ம வந்து நெல் பயிர் அறுத்தக்கப்புறம் இருக்கக்கூடிய வைக்கே புல்லை வந்து வாய்க்கால்களில் அந்த தண்ணி கட்டக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய வாய்க்கால்களில் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நெல்லுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. மற்ற வெண்டைக்காய் அந்த மாதிரி காய்கறி பயிர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சோளம் அந்த மாதிரி பயிர்களுக்கு மற்ற பயிர்களுக்கு நெல் தண்ணி பட்டனால அதில் நம்ம போடக்கூடாது. ஆனால் வந்து மற்ற பயிர்களுக்கு நீங்கள் ஊடால் அந்த வாய்க்காலில் போட்டு விட்டிங்கன்னா தண்ணி வந்து ஆவியாகி தரையிலேருந்து போகிறத வந்து குறைச்சி தண்ணி வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு கட்டுறது 3 நாளில் 4 நாளை வரையும் அதிகப்படுத்த முடியும். நன்றி. நாங்கள் 4ஆம் ஆண்டு மாணவர்கள், குடுமியான்மலை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் படித்து வருகிறோம். இங்கே வந்து 65 நாட்கள் எங்களுக்கு வந்து ஊரக வேளாண்மை பணி அனுபவ திட்டத்துக்கு கீழாக நாங்கள் வந்து வேலையை பார்த்து அதாவது படிப்பை மேற்கொண்டு வருகின்றோம். இங்கே வந்து 65 நாட்கள் போட்டிருக்காங்க, அதில் இன்றைக்கி வந்து 35வது நாள். இங்கே வந்து சிறு குறு விவசாயிகள்லாம் பார்த்து வெயிலுன்னு பார்க்காம அவங்கள சந்தித்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் நாங்கள் கேட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஜேஜே நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் நாங்கள் எல்லாருமே 8 பேரும் வீடு எடுத்து தங்கியிருக்கோம். இங்கே வந்து திருக்கலம்பூர், அது மட்டும் இல்லாமல் செம்பூதி, வேகுபட்டி, ஆலவயல் இந்த மாதிரி ஏரியாவை இந்த மாதிரி கிராமங்கள்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். அதில் ரொம்ப வந்து எங்களுக்கு மனதை ஈர்த்தது அப்படின்னா உலகம்பட்டியில் இருக்கக்கூடிய சிவராமனையா, அவருடைய ஒரு இயற்கை விவசாயி, அவர் பண்ணக்கூடிய அதாவது வெயிலினுடைய தாக்கத்துக்காக நான் இப்படிலாம் கட்டமைச்சிருக்கேன் என்னுடைய விவசாயத்தை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னார். அதையும் இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். வேளாண்மை ஓங்கட்டும், விவசாயி வாழட்டும். நன்றி. உழைக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை Kiradani Alagu Ilayahara YouTube channel. Like, subscribe, and share. Your YouTube channel, go ahead and subscribe. Kiravani Alagu Ilayahara. Kiravani Alagu Ilayahara.